ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலைச்சாலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோர் மேஜிக் மசாலா, அது தாங்க பார்க்க போகிறோம். ஃபோர் மேஜிக் மசாலா நான் சொல்கிறது என்னென்னா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இது நாலு தான் சொல்கிறோம். இந்த நாலு ஐட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீட்டில் சமையலை அட்டகாசமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். தனி மிளகாய்த்தூள் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். தனி மிளகாய்த்தூளுக்கு என்ன தேவைன்னா, மிளகாய் மட்டும்தாங்க தேவை. சில சமையலுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூளுக்கு உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக, ஏதாவது சமையலுக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இதோடு சேர்த்து காஷ்மீரி மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காஷ்மீரி மிளகா வந்து நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் தான் இதில் ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த மிளகா வந்து மெயின், இது வந்து காரம், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு 100 இல்லைனா ஒரு 200 அது மாதிரி தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ அதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல்ல அதில் இருக்கிற ஈரம் பதம் போகிறதுக்காக நம்ம வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து வறுக்கணும். ரொம்ப வந்து லைட்டாக தான் பண்ணணும். அதில் இருக்கிற ஈரப்பதத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம், வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. லைட்டாக வந்து முன்ன பின்ன நல்லா நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, மிக்ஸி ஜாரில் நல்லா இப்போ வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைக்க போகிறோம், ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக அரைக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா நைஸாகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நறு நறு வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அது மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பேக்கெட்டு வாங்கவே தேவையில்லை. ஸோ தனி மிளகாய்த்தூள் உங்கள் வீட்லேயே அருமே நீங்களே பண்ணலாம். ஸோ இதோடு நீங்கள் காஷ்மீரி மிளகா வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும். இல்லை எனக்கு தேவைப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் பார்த்துன்னா அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல, நான் வெறும் அந்த கார மிளகாய் மட்டும்தான் போட்டு அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சில சமையலுக்கு இந்த மாதிரி தேவைப்படும், ஓகேங்களா? இப்போ தனி மிளகாய்த்தூள் ரெடி. ரெண்டாவதாக பார்க்க போகிற மேஜிக் மசாலா வந்து மஞ்சத்தூள் தாங்க. இந்த மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அளவில் வாங்கிக்கணும். நான் வந்து கம்மியான அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன், எனக்கு அது போதும். ஸோ இப்போ வந்து இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எடுத்தோட டேரெக்டாக நீங்கள் அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு வந்து உடஞ்சிரும். அதை தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா, நல்லா பொடிசாக வந்து நீங்கள் எதா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த இது வச்சு நல்லா இடிச்சிருங்க, நல்லா வந்து பொடிசாக ஆக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து ஃபைனாக வந்து அந்த பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து இது மஞ்சத்தூள் மட்டும் நீங்கள் வெளியே பவுடர் வந்து வாங்கிக்கனாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்த்தேன்னா நான் வந்து சம்டைம்ஸ் அரைக்கவும் செய்வேன், சில நேரத்தில் வெளியவும் வாங்குவேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இதில் வந்து நல்லா நான் வந்து ஃபைனாக வந்து நான் வந்து நல்லா அதில் போட்டு இடித்து நல்லா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் தூள் ஆக்கியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இப்போ தூள் வந்து அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தூள் ஆக்கினா போதும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதோ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைக்க வேண்டியதுதான். இதை வந்து வறுக்கிறதோ இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும் போது தண்ணி எதுவும் இதில் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் சமையல் செஞ்சிட்ருப்பீங்க, அடிப்படையில் வேறு ஏதாவது தண்ணி எதனா பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி மேலே வந்து பூஞ்சா மாதிரி ஆகிடும் அந்த பவுடரில். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதனால் தண்ணி வந்து இதில் வந்து ஒரு சொட்டு கூட நீங்கள் படவே கூடாது. ஸோ இது வந்து அரைச்சி வச்சது இப்படி ரெடியாக இருக்கும் போது இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம நைஸாக நம்ம வந்து அரைக்க போகிறோம். மஞ்சள் வரைக்கும் எப்பவுமே வந்து ரொம்பவே நீங்கள் வந்து நைஸாகவே அரைச்சிக்கலாம், அதுவும் அரைஞ்சிரும். நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன தூளாக தானே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு அரைப்பட்டுரும். ஆனால் வந்து மஞ்சள் வந்து நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மிக்சியில் வந்து பயங்கரமாக சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து அது அது வந்து அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கலைங்க, அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ வந்து நீங்கள் இந்த உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னும் கூட நல்லா பொடிசாக கூட நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரைங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், எனக்கு நல்லாவே நைஸாக வந்துடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரெண்டாவது மேஜிக் மசாலா மஞ்சத்தூளும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லாவே கலர் வந்து நல்லா டார்க்காகவே இருக்குது இந்த மஞ்சத்தூள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா,
கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes அதில் இருக்க ஈட்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ண மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. மூணாவதாக பார்க்க போகிற மேஜிக் மசாலா வந்து மிளகுத்தூள் தாங்க. ஆனால் மிளகுத்தூள் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து அரைக்க மாட்டுறாங்க. அதை நான் ஏன் வந்து ஒரு வாட்டி நான் கேட்டேன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காரணம் வந்து மிளகுத்தூள் வந்து லீடிங் பிராண்ட் வந்து அவங்க வாங்குறாங்க, ஓகேங்களா. அந்த பிராண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா, நான் எங்களுடைய மிளகு வந்து ரொம்ப உயர்தரமான மிளகு, ரொம்ப காரம் நல்லா கொடுக்கும், அந்த மாதிரி தான் அவங்க விளம்பரமே படுத்துகிறாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து அந்த மிளகுத்தூளுக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகுத்தூளுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனால் அந்த மிளகுத்தூள் மாதிரி நம்மளதும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எப்பவும் வெளியே வந்து மிளகுத்தூள் வாங்கினா அதில் ஏதாவது கலப்படம் இருக்குமோ, அதில் வேறு ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, கொஞ்சம் டார்க் வந்து நல்லா கருக்கருன்னு அந்த கொடுக்கறதுக்காக வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அதிலேருந்து நான் என்ன பண்ணுறது, வீட்லேயே நான் வந்து மிளகுத்தூள் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து வீட்டில் நான் மிளகுத்தூள் நீங்களும் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து மிளகுத்தூள் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் அரைச்சி வச்சிடாதீங்க. எப்பப்போ தேவையோ, ஒரு மந்த்லி ஒன்ஸோ ஒரு 2 months தேவையானது மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா போதும். ஸோ மிளகுத்தூளும் இதே மாதிரி தான், லைட்டாக நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி லோ ஃப்ளேமில் லைட்டாக நீங்கள் வந்து அடுப்பில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் அரைச்சனால நான் அதே இதில் தான் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒன்று இதில் வந்து கலர் எந்த வித்தியாசமும் காட்ட போகிறது இல்லை, அதனால் அதிலே அரைச்சிருக்கிறேன். நல்லா இதுவும் நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பவுடர் மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு வேறு ஒரு இதில் வந்து டப்பாவில் வந்து நான் கொட்டி வைக்க போகிறேன். ஸோ நான் இந்தளவு தான் அரைச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 1 month இது போதும். ஆனால் மிளகுத்தூள் வந்து நீங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1 month 2 months மட்டும் அரைங்க. ரொம்ப நீங்கள் அரைச்சி வச்சா அதில் இருக்கிற அந்த காரம் அந்த ஸ்மெல் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப போயிடுற மாதிரி எனக்கு தெரியும். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது மேஜிக் மசாலா மிளகுத்தூளும் ரெடி ஆயிடுச்சுங்க. நாலாவதாக பார்க்கக்கூடிய மேஜிக் மசாலா வந்து கொழம்பு மிளகாய் தூளுங்க. இது வந்து ரொம்பவே எல்லார் வீட்லேயும் இது வந்து முக்கியமாக ஒரு தூளுங்க. இந்த மிளகாத்தூள் இருக்கவே செய்யணும் வீட்டு சமையலுக்கு, அதுவும் சவுத் இந்தியன் சமையலுக்கு இது கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா, 50 கிராம் சீரகம், 50 கிராம் வந்து மிளகு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து மஞ்சக்கிழங்கு 50 கிராம் போட்டு அரைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இடிச்சிட்டு அதே மாதிரி பண்ணணும். ஆனால் நான் வந்து இதில் சேர்க்கலை, நான் அப்படியே தான் அரைச்சிருக்கிறேன். ஸோ இதோடு சேர்த்து நீங்கள் வந்து காஷ்மீரியும் நீங்கள் மிளகாவும் இதோடு சேர்த்து கலருக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 100 எவ்வளோ தேவைப்படுது, அந்த கலர் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அதை ஆட் பண்ணல, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டர்மரிக் இதுவோ உங்களுக்கு வந்து இந்த காஷ்மீரியும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து ஆட் பண்ணலை. பார்த்தீங்கன்னா மிளகா, தனியா, மிளகு, சீரகம் இந்த 4 items வந்து அதில் இருக்கிற ஈரப்பதம் போடுறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இப்போ வறுக்க போகிறேன். ஆனால் வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு 5 minutes தாங்க நீங்கள் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க. கருப்பாலாம் ஆகக்கூடாது. நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் திருப்பி தரணும். ஓரளவுக்கு நல்லா அதில் ஈட்டு வந்து நல்லா ஏறினதுக்கப்புறம் அதை ஆற வச்ச பிறகு நீங்கள் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அப்போ வந்து சூடே இருக்கக்கூடாது, நல்லா வந்து குளுமையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபைனாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கும் வந்து எப்பவுமே நறு நறுந்தான் இருக்கணும், அதனால் அந்த ஸ்டேஜில் நான் வந்து மிக்சியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது இன்னொரு விஷயம், இந்த மிளகாய்த்தூள் வந்து கொழம்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம வெளியே கடையில் கொடுத்தாங்க நம்ம அரைப்போம் இந்தியாவில். பட் வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் நம்ம செய்யும் போது ஹோம்மேடு வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து பண்ணும் போது அந்தளவுக்கு நீங்கள் வந்து நைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு ஒரு 80-85% மட்டும்தான் உங்களால் வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிருக்கிறேன், அதை வந்து ஒரு பெரிய இதில் வந்து நான் கொட்டி வச்சுருக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில். ரெண்டாவது நான் தூள் வந்து அரைச்சிருக்கிறேன், ஏன்னா நான் மொத்தம் 1 கிலோ போட்டதுனால. அது பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அரைச்சது வந்து ரெட் கலரில் இருக்குது. என்னடா அது கலர் வித்தியாசமாக இருக்காதுன்னு யோசிக்காதீங்க. அதாவது ஃபஸ்ட்டில் வந்து மிளகா நிறையா இருந்திருக்கும் போல இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து டார்க் அந்த ரெட்டு வந்திருக்குது. அதுக்கடுத்து தனியா அதிகமாக இருந்திருக்கு, அதனால் இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்லாம் வந்திருக்கு. ஸோ நான் இதையும் கொட்டிடுறேன். முதல்ல கொட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து ஆற விடணும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டுறேன். எப்பவுமே எந்த ஒரு தூளுமே நீங்கள் வந்து அரைச்ச உடனே எடுத்து டப்பாவில் போட்டு சீல் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes நல்லா அதோட சூடெல்லாம் நீங்கள் காய வச்ச பிறகு தான், நீங்கள் ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு டப்பாக்கே நீங்கள் மாற்றணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா.
இதை நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மிளகு சீரகம் எல்லாமே வந்து ஈவனாக உங்களுக்கு அந்த தூளில் கரெக்டாக எல்லாமே சம அளவாக உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து குழம்புல நீங்கள் யூஸ் பண்ணும் போது எல்லாமே அதில் வந்து அந்த குழம்புக்கு தேவையான மிளகா தனியா மிளகு சீரகம் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் விட்டுடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அதோடய சூடு வந்து கம்மியாகிறதுக்காக நீங்கள் வந்து ஆற விடணும். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஜார்லேயோ ஏதாவது ஒரு டப்பாலையோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ஃபோர்த் மேஜிக் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பைசஸ் முக்கியமாக பேசிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான நாலு மசாலாவை வந்து வீட்டிலேயே நம்ம மிக்சிலே நம்ம அரைச்சிட்டோம். ஸோ வந்து வெளியே இனிமேல் பேக்கெட் வாங்கவே தேவையில்லை. நம்மளே வந்து நம்மளுடைய ஸ்பைஸை நீங்களே டைரெக்டாக கடையில் வாங்கி எந்தவித கலப்படமும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் வாழை இலை சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு நான் வாழை இலை சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஏதாவது வீடியோஸ் இதில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.